ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாக்டவுன்ல நம்ம படிக்கிறது எல்லாமே மறந்துருப்போம் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு ஆல்பபெட்ஸ் ஏபிசிடி இருக்கு இல்லையா, ஏபிசிடி கூட நம்ம மறந்துட்டோம். அதனால அதை எல்லாமும் திரும்பவும் ரீகால் பண்ண போறோம் சரியா? அதனுடைய சவுண்ட்ஸ் என்ன, எப்படி ரீட் பண்றது, ரீடிங்க்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சவுண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா. ஓகேவா, பாக்கலாமா? ஆல்பபெட்ஸ் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு தெரியும் தானே நம்மளுக்கு? எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 26 லெட்டர்ஸ் இருக்கு. 26 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த 26 லெட்டர்ஸ்ல வாவல்ஸ், கான்சனன்ஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கு. வாவல்ஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி உயிர் எழுத்துக்கள் அ, இ, உ, இந்த மாதிரி ஆல இருந்து அவ் வரைக்கும் இருக்கிற சவுண்ட்ஸ் எல்லாமே இந்த வாவல்ஸ்ல வரும். எத்தனை இந்த ஆல்பபெட்ஸ் 26 லெட்டர்ஸ்ல எத்தனை வாவல்ஸ் இருக்கு தெரியுமா? தெரியும் தானே நம்மளுக்கு? ஏ, இ, ஐ, ஓ, யு. சோ எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 5 லெட்டர்ஸ். ஏ, இ, ஐ, ஓ, யு. ஓகே, இந்த வாவல்ஸ்னுடைய சவுண்ட்ஸ் எத்தனை, எப்படி ஒவ்வொரு எழுத்துக்குமே எத்தனை சவுண்ட் இருக்கு? ஒரே இப்போ ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஏவோட சவுண்ட் வந்து ஏ மட்டும் கிடையாது, ரீட் பண்ணும் போது அதனுடைய சவுண்ட் வந்து டிஃபர் ஆகுது. இப்போ ஏ ஃபார் ஆட், ஆப்பிள் அப்படி சொல்றோம் இல்லையா, ஏஞ்சல் அப்படின்னு சொல்றோம். அப்போ சவுண்ட் வந்து டிஃபர் ஆகுது. ஏ அப்படின்னு சொல்றோம், ஏன்னு சொல்றோம், அ அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒவ்வொரு லெட்டர்ஸ்னுடைய சவுண்ட்ஸ் என்ன அப்படின்னு, இந்த வால் சவுண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் கான்சனன்ஸ். கான்சனன்ஸ் எத்தனை இருக்கு? 21 லெட்டர்ஸ் இருக்கு. இந்த 26 லெட்டர்ஸ்ல 5 லெட்டர்ஸ் வந்து வோவல்ஸ், கான்சனன்ஸ் வந்து 21 லெட்டர்ஸ் இருக்கு. இந்த கான்சனன்ஸ் பி, சி, டி, எஃப், ஜி, அது மாதிரி ஜட் வரைக்கும் இருக்கிற லெட்டர்ஸ், அதனுடைய சவுண்ட்ஸ் என்னென்ன, எந்த இடத்துல எப்படி மாறுதுன்றத பாக்கலாம். ஓகே, பாக்கலாமா? ரைட். வோவல்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் வோவல்? ஏ. ஏ உடைய சவுண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அ, சொல்லும் போது வந்துருச்சு என்ன லெட்டர்? இ. அந்த சவுண்ட் என்ன வருது? இ அப்படின்னு வருது. இதுக்கு இன்னொரு சவுண்ட் இருக்கு. இப்போ எலிஃபென்ட் அப்படின்னு சொல்லும் போது ஏ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ ஈயோட சவுண்ட் என்னவாவும் இருக்கு, ஏ அப்படின்னும் இருக்கு. அதே மாதிரி ஏ, இப்ப நம்ம ஏ இங்கிலீஷ்ல எழுதுறோம் இல்லையா, அந்த ஏ இல்லையா, அப்போ இ, ஏ அப்படிங்கிற ரெண்டு சவுண்ட் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் த நெக்ஸ்ட் வால்? ஐ. ஐ சொல்லும் போது என்ன சவுண்ட் வருது? ஐ அப்படிங்கிறது இல்லையா? சோ அதனுடைய சவுண்ட் ஐ. ஓகே, நெக்ஸ்ட் இ சவுண்டும் வரும். ஐக்கு இன்னொரு சவுண்ட் இருக்கு, இ. ஃபார் எக்ஸாம்பிள், இன், இன், இன்க்ரீஸ், இம்ப்ரூவ்மெண்ட் அப்படி சொல்லும் போது இ சவுண்ட் வருது இல்லையா? இப்போ ஐ அப்படி பார்த்தோம்னா ஐஸ்கிரீம், ஓகே, ஐடியா அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு இங்கிலீஷ்ல அந்த இ இருக்கு இல்லையா, இந்த இ, இந்த சவுண்ட் தான் இதுவும், இதே தான் இந்த சவுண்ட் அப்படியே வரும் உங்களுக்கு. ஓ, ஓடைய சவுண்ட் என்ன? நெக்ஸ்ட் வால், ஃபோர்த் வால் என்ன? ஓ, ஓ உடைய சவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம சொல்லும் போது எப்படி சொல்றோம்? ஓ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஓ. ஓகே, இப்போ ஆன், ஆஃப் அப்படி எல்லாம் சொல்லும் போது ஓ உடைய சவுண்ட் மாறுது இல்லையா? அப்போ ஆ சவுண்ட் இருக்கு. அப்போ ஓ உடைய சவுண்ட் என்னவோ மாறுது, ஆ அப்படின்ற சவுண்டும் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அ, 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 ஓ, மூணு சவுண்ட் இருக்கு. வாட் இஸ் தி லாஸ்ட் வால்? யு. யு, யு வந்து நம்ம மோஸ்ட்லி எப்படி யூஸ் பண்றோம்? யூபி அப், அ அப்படித்தான் யூஸ் பண்றோம். அப்போ அ, ஃபார்
எக்ஸாம்பிள் அம்ப்ரெல்லா அப்படின்னு யூஸ் பண்றோம் இல்லையா, அப் அம்ப்ரெல்லா அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதுக்கு இன்னொன்னு சவுண்டும் இருக்கு, உ உள்ளம் உலகம் இந்த மாதிரி சொல்லும் போது யு யுடைய சவுண்ட் உ அப்படின்னு வரும். இன்னும் பார்த்தோம்னா உயிர்மை எழுத்துக்கள் யூ சவுண்ட் வருது இல்லையா, இந்த சவுண்டையும் சொல்லலாம். ஓகே.